ஒட்டையாட்சிக்குள்ளதை கிரிக்கலன்னு சொன்னா சும்மா ஜனத்தை போய் காட்டுறது சொல்றாங்களே. ஒட்டையாட்சிக்குள்ளதான் அந்த பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் ஒட்டையாட்சியை தாண்டி அதிகார பகிர்வை பற்றி தான் அதுல பேசப்பட்டது. ஏன்னா மக்களுக்கு முன்னால விக்கிறதுக்கு வந்து இது ஒன்று தேவை வந்து அப்ப கூட்டமைப்பு வந்து முடிப்பு அதுல இருக்குது. கண்ணை மூடிக்கொண்டு போய் இருக்கே இல்லையா அதுல ஆவணங்கள் உத்தரவானா அவனோட நாங்கள் பேசி இப்போ பேசத்தானே போனோம் செய்யலாம் என்ன செய்யறது யாருக்கு கதை சொல்றீங்க. எனக்கு மறைக்கிறதுக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு இதை வாக்குதார குறைஞ்சிருமா இல்லை கூடியிருமன்றதுக்கு நான் கதைக்க வரையிலேயே பிள்ளை என்ன பிள்ளை ஏற்றுக்கொள்ள நான் தேவை. மிகப்பெரிய பலமாக இருக்கேயே உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் தோத்து போன தோத்து போனது ஏன் சம்பந்தம் வந்து தெரியும் உங்களுடைய அரசியல் நகர்வு எது என்று கேட்டால் 100%க்கு 90% வந்து இவ்வாறு அவர்கள் மீது குற்றம் சுமத்திக் கொண்டு அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்கிறீர்கள். வணக்கம் நேர்களை, மற்றும் ஒரு சனிக்கிழமை மாலை வேளையில் எது சரி எது பிழை நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சமகால விடயத்தை ஆராயும் நிகழ்ச்சியாக எது சரி எது பிழை நிகழ்ச்சி உங்களிடம் வருகிறது. இந்த வாரமும் மிக முக்கியமான பேசு பொருளாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் முள்ளிவாய்க்கால் 14வது ஆண்டு நினைவேந்தல், அதனை தாண்டி அரசியல் செயற்பாடுகள் இல்லாவற்றால் அரசியல் நகர்வுகளை நாங்கள் அவதானிக்கும் எடுத்து வடகிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை விடயம் தொடர்பிலே அதிகமாக பேசப்பட்ட விடயமாக இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பிலே நாங்கள் சற்று 2022 பிற்பகுதியை நோக்கி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இலங்கையினுடைய 75வது சுதந்திர தினத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்கின்ற ஒரு விடயத்தை பேசியிருந்தார். இதற்கான ஒரு சாதகமான சமிக்கை ஏற்படுமா என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இன்று 6 மாதங்கள் கழிந்திருக்கிறது. இந்த வருடத்தின் நிறைவு பகுதியிலே நாங்கள் இப்போது இருக்கிறோம், அதாவது 6 மாதங்கள் நிறைவடைந்த பகுதியிலே நாங்கள் இருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதியாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் கூட வடக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை முதலில் அழைத்திருந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து இல்லை, வடகிழக்கு நாடாளுமன்ற தமிழ் பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார்கள். இதன் அடிப்படையிலே பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. அடுத்த ஜூன் மாதம் நடைபெறுவதற்கான திகதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆரம்பத்தில் சந்திப்பு ஏற்படுத்தியிருந்தார்கள். அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை அங்கு முன்வைத்திருந்தார்கள். சமஷ்டி முறையிலான ஒரு அரசியல் தீர்வு என்கின்ற விடயத்தை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெளிப்படையாக அறிவித்து அது தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முன்னெடுப்பாக இருந்தால் தாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வோம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதற்கான சாதகமான சமிக்கை அங்கிருந்து கிடைக்காதபடியினால் அவர்கள் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையை நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே சமயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், ஏனைய தமிழ் பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், தொடர்ச்சியாக சந்திப்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஜனாதிபதி அழைக்கின்ற போது. ஆகவே அவர்கள் சந்திக்கின்ற விடயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமைகிறதா, அடுத்த கட்ட ஒரு சாதகமான பயனை நோக்கி அந்த சந்திப்புகள் அமைகிறதா, இரண்டு தரப்புகளும் ஏற்படுத்துகின்ற இந்த விளைவுகள் தமிழ் மக்களுக்கு சாதகமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதா என்று பல விமர்சகர்கள் பல அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் மையப்படுத்தி இன்றைய எது சிறியது பிழை நிகழ்ச்சியிலே நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பாக நாங்கள் முன்வைப்பின்ற விடயம் வடகிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடனான சந்திப்பு பயனுள்ளதாக அமைகிறதா என்ற தலைப்பிலே நாங்கள் இன்று பேசப்போகிறோம். இந்த விடயங்களை பேசுவதற்காக இன்று எது சரி எது பிழை பக்கத்திலே 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நாங்கள் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அழைப்பை விடுத்திருந்தோம். இறுதியிலே தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வதாக ஏற்கனவே இருந்தது. அதன் அடிப்படையிலே 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள், வணக்கம். அதே போன்று தமிழரசு கட்சியினுடைய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள், வணக்கம். வணக்கம். இரண்டு பேரையுமே நாங்கள் எது சிறிய பிள்ளை பக்கத்தில் அழைத்திருக்கிறோம் இந்த விடயங்களை தெளிவாக பேசுவதற்காக. அதே போல பார்வையாளர்கள் பக்கத்திலே மூவரை அழைத்திருக்கின்றோம் மக்கள் சார்பான கேள்விகளை அவர்களோடு கேட்டு தெளிவுகளை பெற்றுக் கொள்வதற்காக. சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜனகேஸ்வரன் அவர்கள், வணக்கம். பத்தி எழுத்தாளர் மகாசென் அவர்கள், வணக்கம். அதே போன்று சமூக செயற்பாட்டாளர் அரசியல் ஆர்வலர் விஜயதரன் அவர்கள், வணக்கம். இந்த அணியோடு தான் இன்றைய எது சிறிய பிள்ளை நிகழ்ச்சியிலே நாங்கள் பயணிக்கப் போகிறோம். முதலிலே இந்த பேச்சுவார்த்தையில் இறுதியாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொண்ட தமிழரசு கட்சியினுடைய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம்.
இந்த சந்திப்பு தொடர்பாக எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அவற்றில் எந்த விதமான ஒரு சாதகமான சமிக்கைகளோ பதில்களோ இல்லாமல் நிறைவடைந்து எது வருகின்ற மாதம் அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் மஹிந்த ராஜபக்சவனுடைய காலத்தை பார்ப்போமாக இருந்தால் 18 தடவைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏமாற்றம் அடைந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போது தொடர்ந்தும் அதே விடயம் ரணில் விக்ரமசிங்கே மூலம் நடைபெறுகிறதா? இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கடந்த காலங்களில் நினைக்கிறேன் இது மஹிந்த ராஜபக்சவோட 18 இல்லை 19 தடவைகள் 19 தடவைகளும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலம் அல்லது ஒரு முக்கால் மணித்தியாலத்துக்குள்ள இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லாமல் முடிந்து போனது உண்டு. அதுக்கு முற்பட்ட காலங்கள் 70-80 வருஷங்களாக பண்டா செல்வா ஒப்பந்தமோ இல்லை டட்லி செல்வா ஒப்பந்தம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிற்பாடு அதுக்கு வந்த பேச்சுவார்த்தைகள் விடுதலை புலிகளுடைய காலங்களில் 86 நடந்த பேச்சுவார்த்தைகள் 94 நடந்த பேச்சுவார்த்தைகள் 2001 வந்த பேச்சுவார்த்தைகள் உலகமெல்லாம் போய் பேசினதுகள் இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு எதாலுமே பயன் கிட்டவில்லை அல்லது நாங்கள் இருந்ததை விட இறங்கி போயிருக்கிறோம் என்றதான் கூடுதலான மாற்றத்தை நோக்கி இருக்கிறது. நடந்த அன்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் நான் ஏதாவது முன்னேற்றம் இருக்குது அல்லது ஏதாவது நடந்து முடிஞ்சிருக்கும் என்று சொல்ல வரையில்லை. ஆனால் சர்வதேச நாடுகள் அல்லது சர்வதேச நாடுகளுடைய தூதரகங்களுடைய பார்வை இப்போ நாங்கள் இப்போ 14 வருஷமாக கிட்டத்தட்ட அவர்கள்ட்ட போய் கதைக்கிற பொழுது அவர்கள் சொல்கிற விஷயம் நீங்கள் இலங்கையோடு தானே பேச வேணும் நாங்கள் அவ நீங்கள் நடையிலமைக்கு வாங்க வேண்டாம் நாங்கள் வரமாட்டோம் ஆறு நெகோசியேட் பண்ணுறது முந்தி சரி சொல்கையும் இருந்தார் அதால் கூட நாங்கள் அந்த சொல்கையும் இந்த நடையிலமையும் எங்களுக்கு பெரிய வெற்றியை தரையில்லை. அதால் இன்றைக்கு அவர்கள் எங்களைத்தான் திரும்ப திரும்ப போல சொல்கிறார்களே தவிர வாய்ப்பை தரையில்லை. ஒரு ஒரு கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் இருந்தாலும் கூட சில விடயங்களை சித்தாந்த ரீதியாக இருந்தாலும் இந்த காலத்துக்கேற்ற வகையில் சூழ்நிலை கேட்ட வகையில் நான் பேச்சுவார்த்தைக்கு அவரோட பேச போகிறேன். ஒரு ஜனாதிபதி மாற்றம் வந்தது முதல் நாங்கள் 15-19 காலத்திலையும் ஒரு அரசியலமைப்புக்குள்ளால தீர்வு பெறும் என்ற நம்பிக்கையோட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டது அரசியலமைப்பின் திருத்தங்கள் வெற்றியெல்லாம் ஒரு முன்னேற்றம் நடந்தது. ஆனால் இதே ஜனாதிபதி பிரதமராக இருந்தார் சிறிசேனா இருந்தார் ஆனால் அவர்களாலேயும் மாற்றங்கள் நடக்கிறது. சரி இப்போ இவர் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் இவருடைய காலத்தில் பேச இல்லை அல்லது இவர் ஏதோ பேசினா தான் நல்லது இவர் ஏதாவது தருவார் என்று சொல்கிற எங்களோட மக்கள்கிட்டையும் ஒரு பகுதியினர் இருக்கிறார். இப்போ நாங்கள் பேச இல்லை என்றாலும் அவர்கள் கேட்க நீங்கள் நான் அவர்களுக்கு கூப்பிட்டேன்னா அவை வரையில்லை ரெண்டு சொல்கிற பக்கம் இலங்கை அரசாங்கத்திட்ட இருக்குது. சரி நாங்கள் போனால் என்ன நடக்குதுன்றையாவது வெளியில் நாங்கள் சொல்லக்கூடியமே இருக்கு போகாமல் விட்டோம் என்றால் நான் தானே கூப்பிட்டேன் நான் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்று அவைகள் வரையில்லை என்று வார். இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற அடிப்படை அரசியல் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பது அந்த சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் மாறோம். ஆனால் சரி அதுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு களச்சூழலை ஒரு பேசுகிற சூழலை எவ்வாறு உருவாக்குறது அதுக்கான பேச்சு தான் தவிர இது ஒரு தீர்வுக்கான பேச்சல்ல. ஏனென்றால் அரச தரப்பில் வியாழேந்திரன் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் திலீபன் டக்ளஸ் ஆனந்தா இந்த 4 பேரும் முதல் இருந்தார்கள். எங்கட தரப்பில் தமிழ் தேசியத்தோடு இருக்கிற கட்சிகள் என்று சொல்லி கொண்டாலும் அதில் மக்கள் முன்னணியை தவிர மற்ற எல்லாரும் அதில் இருந்தார்கள். அங்கால விஜயதாச ராஜபக்ச பிரசன்ன ரணதுங்க தினேஷ் குணவர்தன மற்றது நசீர் அகமத் இவர்களும் அந்த பக்கத்தில் அமைச்சர்களாக இருந்தார்கள். சரி இது ஒரு களச்சூழல் ஒன்று உருவாக்கப்பட்டால் இந்த களச்சூழலில் என்ன நாங்கள் அடிப்படையில் பேச போகிற விஷயம் என்ன சரி இப்போ என்ன தேவையாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இக்னேஷ் சொன்னியா ஒரு விஷயத்தை முன் வச்சார் நீங்கள் இப்போதைக்கு ஒரு தேர்தல் நடத்த மாட்டீங்க நீங்கள் இப்படியே இழுத்தடிக்க போகிறீங்களா ஒரு ஒரு இடைக்கால அரசொண்டை உருவாக்குவோமா வடக்குக்கு கிழக்குக்கு புறம்பாகவா இல்லை உண்டாகவா என்பது தெளிவில்லை என்றாலும் அவர் ஒரு இப்போதைக்கு இந்த விடயங்களை கையாள்றது கதைக்கிறதுக்காக ஒன்றை உருவாக்குமாண்டா அவர் ஒரு ரிப்போர்ட்டை அண்டை கொடுத்தார் அண்டை தான் தெரியும் எங்களுக்கு. ஆனால் அது ஒரு குழப்பமாக இருந்தது சரி அது நாங்கள் அதை அதுக்குள்ள ஒத்துவரையில்லை என்ற விஷயத்தை சொன்னோம். அங்கே போய்தான் தெரியுது சில விஷயங்கள் அந்த அந்த அவர் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டை டாக்டர்ஸும் ஏற்றுக்கொள்கிறார் புள்ளியானு சொல்கிறார் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் போகலையேன்னா சில அந்த 3 பேருடன் வச்சு நான் இதைத்தான் நடைமுறைப்படுத்த போகிறேன்னு சொன்னால் ஒரு காலகட்டங்களில் வந்த சில சில விஷயங்கள் இப்போ பண்டா செல்வா டட்டி செல்வா ஆக்டுகள் சரியில்லை என்றாலும் சந்திரிகாவினுடைய பேக்கேஜ் வந்து கொஞ்சம் பரவாயில்லை என்று சொல்கிற அளவுக்கு ஒரு காலம் இருந்தது. பிராந்தியங்களின் கூட்டம் என்பது இது ஓரளவுக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் வந்த 13வது திருத்தத்தை விட அது கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று சொல்லக்கூடிய அல்லது அதாவது அதிலிருந்து பேசலாம் என்ற விஷயங்கள் இருந்தது. அப்போ ஏதாவது ஒரு தொடக்கத்துக்கு வாரத்துக்கான ஒரு முயற்சியைத்தான் இதில் நடக்கலாமே தவிர
இந்த பேச்சுவார்த்தைகள் நாங்கள் மக்களுக்கு உண்மையை சொல்லணும், இதுல எதுவிதமான முன்னேற்றமும் இல்லை. இது ஒரு காலத்தை கடத்துற அடுத்த ஒரு தேர்தலுக்கு போறதுக்காக அவர் முன்னெடுக்கப்படுற முயற்சி. நாங்கள் அதை பேசாமல் இருந்தோம் என்றால் நீங்கள் கேட்ட நேரம் போயிலத்தானே, நீங்க பேசியிருக்கலாம் தானே என்ற குற்றம் நெடுங்க கேட்ட சொல்லி கொண்டே இருப்பார். நாங்கள் அதுல கலந்து கொள்றோம். ஜூன் மாதம் நடக்கும்ன்றதுக்கு உத்தரவாதம் இல்லை, ஜூன் மாதத்துல பேசுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, சிலவேள போன இந்த இவர் ஜனாதிபதியா வந்த பிறகு போன டிசம்பர்ல இவ்வாறான ஒரு சந்திப்பு நடந்தது, பிறகு ஜனவரியில் ஒன்று நடந்தது, ஜனவரிக்கு பிறகு அதை பற்றி பேசவே இல்லை. இந்த இப்ப மே மாதம், அவ இனி சிலவேள ஜூன் என்று சொல்லப்பட்ட விஷயம் டிசம்பருக்கும் போகலாம். ஏன்னா இதுதான் அவருடைய அவருடைய தந்திரபாய், அவ நான் போக இல்லை என்று சொன்னா. இப்ப நான் போயிட்டு வந்த பிறகு என்னுடைய சில தூதரகங்கள் கேட்டார்கள், அந்த பேச்சு எப்படி இருந்தது, என்ன பேசினார்கள், முன்னேற்றமா, உங்களுக்கு திருப்தி இருக்கா, நாங்கள் இல்லை என்ற விஷயத்தை சொல்லணுமன்ற தேவை எங்களுக்கும் இருக்கு. அவை அதில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தின் தேவையை நாங்கள் உணர்றோம். கஜேந்திரன் அவர்கள், இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எங்களை பொறுத்தவரையில் இந்த பேச்சுவார்த்தைன்றது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தெரியும், போய்க்குள்ளேயே தெரியும், வந்து ஒட்டியாட்சிக்குள்ளே தான் தீர்வுன்றது அவர்கள் இணங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த ரணில் விக்ரமசிங்கோட 16ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி நல்லாட்சி அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு, புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான அரசியலமைப்பு பேரவையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கெடுத்து வடகிழக்கு இணைப்பை கைவிடுறதுக்கும் சமஷ்டியை கைவிடுறதுக்கும் ஏக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொண்டு பௌத்தம் அரச மதம் என்ற அடிப்படையில் ஒரு வரைவொண்டு அரசியலமைப்பு புதிய வரைவொண்டு தயாரிக்கப்பட்டது. அதை கூட்டமைப்பின் பங்களிப்போடு தான் தயாரிக்கப்பட்டது. இலங்கையில் இனப்பிரச்சினையின் மூலவீர் வந்து பௌத்தம் அரச மதம் என்றது தான் பிரச்சனையாகவே இருந்தது. அதுதான் தமிழர்களுக்கு எதிரான கலவரங்கள் என்ற பூர்வையில் இனப்படுகொலைகள் கடந்த காலத்தில் நடந்ததும், 70களுக்கு முந்தின கலவரங்கள், 83க்கு முந்தின கலவரங்கள், அந்த கலவரங்களின் விளைவாக வந்து நாங்கள் எங்களுடைய இளைஞர்கள் வந்து ஆயுதமேந்திர சூழல் ஏற்பட்டதும், இந்த பௌத்தம் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக எங்கள் மீது மேற்கொண்ட வன்முறைகளில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்கும், இது ஒரு நாங்கள் எங்களை நாங்களே வந்து பாதுகாப்பாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சுயாட்சி ஒன்றை உருவாக்குறதுக்கும் தான் அந்த ஆயுத போராட்டம் உருவாக்கப்பட்டது. வந்து அப்படி இருந்து வந்த ஒரு பாதையில் கிட்டத்தட்ட 65 வருஷத்துக்கு பிறகு, 2015 65 வருஷத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் போய், அதுவும் முள்ளிவாய்க்காலில் வந்து 50,000 மாவீரர்கள், 1.5 லட்சம் மக்கள் உயிர் கொடுத்து, கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை 100%க்கு 100% இழந்து போன ஒரு இடத்துல, அதுக்கு பிற்பாடு வந்து போய் அரசாங்கத்தோடு நடக்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து பௌத்தம் அரச மதமண்டை ஏற்றுக்கொண்டு வடகிழக்கு இணைப்பை கைவிட்டு ஒற்றை ஈக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொண்டு சமஷ்டியை கைவிட்டு வந்து ஒரு விரைவு தயாரிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து தமிழ் தேசிய நிலைப்பாடுகளை 100%க்கு 100% கைவிட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட அது 18ஆம் ஆண்டு இறுதியில் அல்லது 19 தொடக்கத்தில் வந்து நாடாளுமன்றத்தில் அந்த ஒட்டியாட்சி விரைவை கொண்டு வந்து ஒரு புதிய அரசியலமைப்பாக சமர்ப்பித்து வாக்கெடுப்புக்கு இவர்கள் தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில், இந்த மாவீரர்களின் ஆன்மாக்கள், இந்த மக்களின் ஆன்மாக்கள் அந்த வலிமையால் வந்து அரசுக்குள்ளே ஏற்பட்ட குழப்பத்தால் ரணில் விக்ரமசிங்க பதவி இழக்கிற நிலைமை, அந்த 52 நாள் குழப்பம் ஏற்படுது. வந்து அதால அன்றைக்கு அந்த வாக்கெடுப்பு நடக்கிற விஷயம் வந்து நடக்காமல் போனது. வந்து இல்லைன்னு சொன்னால் 18ஆம் ஆண்டு இறுதியிலேயே அந்த விஷயம் அல்லது 19 தொடக்கத்திலேயே வந்து அந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கும். வந்து ஆனால் அது தெய்வாதீனமாக அல்லது இந்த மாவீரர்களின் தியாகத்தால் வந்து அந்த அநியாயம் நடக்க இல்லை. 48ஆம் ஆண்டிலிருந்து 2015 வரைக்கும் தமிழர்கள் நிராகரித்து வந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு 19ஆம் ஆண்டு தொடக்கத்தில் வந்து பாராளுமன்றத்தில் தமிழ் தரப்பால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது நடைபெறாமல் போனது. வந்து அதுக்கு பிற்பாடு வந்து கோட்டாபய ராஜபக்சவோட இவர் கோட்டாபய ராஜபக்ச 19 நவம்பரில் ஜனாதிபதியாக வாரார். 22ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தான் இவர்கள் 25ஆம் தேதி தான் அவரை சந்திக்கிறார்கள். வந்து முதல் முதலாக கோட்டாவோட சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்பில் போயும் வந்து 13ஆம் திருத்தச்சரத்தை பற்றி தான் கதைச்சது. அப்போ கோட்டாவும் வந்து அந்த அடிப்படையில் வந்து ரொட்டியாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விட்டு அதை இவர்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றத்துக்கு தயாராகிற நேரத்தில் தான் அந்த அரசாங்க குழப்பம் ஏற்பட்டதால் வந்து அந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பை தமிழ் தரப்பு ஆதரிக்கிற நிலைமையும் வந்து நடக்காமல் போனது. வந்து அதுக்கு பிற்பாடு எல்லா குழப்பங்களும் முடிஞ்சு திருப்பி ரணில் விக்ரமசிங்க நாடு பொருளாதாரத்தில் விழுந்து சீன சார்பு ராஜபக்சர்கள் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு
மத்திய வங்கி ஊழல்ல 11,500 கோடி ஊழல்ல சம்பந்தப்பட்ட ரணில் விக்ரமசிங்க ஒரு புனிதராக காட்டப்பட்டு வந்த அவர் ஒரு ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு அவர் சீனாவை கட்டுப்படுத்தி வந்து இந்திய அமெரிக்க தரப்புகளின் நலனப்பன்றவராக இருந்தபடியால் வந்து அவரே அந்த இடத்துல வச்சு பலப்படுத்த வேண்டியிருக்கவே வந்து இந்த சக்திகளுக்கு ஏற்படுத்துவார். வந்த இடத்துல வந்து வடகிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அது ஒவ்வொருவருக்கு நேரடியாக சொல்லப்பட்டிருக்கலாம் சொல்லப்படாமல் இருக்கலாம். ஆனால் வந்து இவர்களுக்கு கூட்டமைப்பு தரப்புக்கு இடப்பட்ட கட்டளையின் அடிப்படையில் இவர்கள் வந்து ரணில் விக்ரமசிங்கவோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். வந்து அப்போ ரணில் விக்ரமசிங்கவோட சேர்ந்து வேலை செய்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அன்றைக்கு ரணிலுக்கு இருந்த பெரிய தேவை உண்டு வரவு செலவு திட்டத்தை தமிழ் தரப்பு வந்து ஆதரிக்க வேணும் அல்லது எதிர்க்காமல் இருக்க வேணும். அப்போ அந்த விஷயத்தில் வந்து இவர்கள் வரவு செலவு திட்டம் தொடர்பாக வரவு செலவு திட்டத்தில் வந்து எதிர்த்து வாக்களிக்க இல்லை. அதுக்கு பிற்பாடு வந்து அவர் சொல்றார் வந்து நான் இந்த பிரச்சனைக்கு தீர்வான போறேன் சுதந்திர தினத்துக்கு முதலன்னு சொல்லி சொல்ற பொழுது எல்லாருக்கும் தெரிய போனோம் வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து சிங்கள மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிற ஒருவர். அவருக்கு வந்து ஒரு ஆசனம், அவர் மட்டும்தான் அங்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிறார். ஏனையவர்கள் முழு பேரும் வந்து மஹிந்த ராஜபக்சேண்டே ஆக்கள். மஹிந்த ராஜபக்சேண்டே ஆக்கள் வந்து ஒரு பொழுதும் வந்து தீர்வு கொடுக்கறதுக்கு ஒத்துழைக்க போறது இல்லை. அப்போ ரணில் விக்ரமசிங்கவால வந்து ஒரு நாளும் வந்து ஒரு ரணில் விக்ரமசிங்க தீர்வை கொடுக்குற ஒருவரும் அல்ல. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் ஒருவர் இருந்து கொண்டு வந்து அங்கே ஒரு பொழுதும் வந்து ஒன்றும் நடக்க போறது இல்லை. அப்ப அவர் தீர்வு கொடுக்க போறன்ற பேர்ல வந்து இந்த தரப்புகளை வந்து அழைக்கிற பொழுது அங்கே அவர் அண்டைக்கு பதவியேற்க ரெண்டு பிரச்சனை இருந்தது. ஒன்று தென்னிலங்கையில் இருந்த அரசியல் ஸ்திரத்தன்மை, ஸ்திரமற்ற தன்மை. மற்றது வந்து தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையிலான இனப்பிரச்சனை. அப்ப இதுல தமிழ் தரப்பு முரண்பட்டு கொண்டிருக்கிற பொழுது வந்து இந்த வீழ்ந்திருக்கிற பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்கு இவரால முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிற பொழுது தமிழ் தரப்பு வந்து அவரோட ஒத்துழைக்க இல்லைன்னு சொல்லிச்சுன்னா சர்வதேச உதவிகளை பெறுறதுல வந்து பெரிய சிக்கல் இருக்குதுவா. அப்போ தமிழ் தரப்புன்ற ஆதரவை பெற்று வந்து இதை பெற்றால் மட்டும்தான் வந்து சர்வதேச உதவிகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து அவர் பேச்சுவார்த்தை என்ற ஒரு சும்மா ஒரு இதை போடுறார். ஏன்னா மக்களுக்கு முன்னால் விற்கிறதுக்கு வந்து இது ஒன்று தேவை வந்து அப்போ கூட்டமைப்பு வந்து ஒடிப்பு அதில் இருக்குதுவா. உடனே அப்போ அது போனதுக்குரிய ஒரே ஒரு காரணம் வந்தேன்னு சொல்லிச்சுனால் வந்து ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களை அரவணைத்து இனப்பிரச்சனைக்கு தீர்வை கண்டு முன் செல்லக்கூடிய ஒருவர் என்றொரு ஒரு நம்பிக்கையை ஒரு ஒரு தோற்றப்பாட்டை வந்து ஏற்படுத்தி தென்னிலங்கையிலேயும் சிங்கள மக்கள் மத்தியில் வந்து விழுந்து போயிருக்கிற பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படணும்ன்ற ஆதங்கம் மட்டும்தான் வைக்கிறேன். அதுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து தமிழ் தரப்பும் ஒத்துழைக்குது. ஆகவே வந்து இவர் வந்து சேர்ந்து கட்டி கொண்டு போகக்கூடிய ஒருவர் என்ற ஒரு கருத்தியலை வந்து ஏற்படுத்தி வந்து சிங்கள மக்களுடைய ஆதரவையும் திரட்டி கொடுக்குறது. சர்வதேச ரீதியில் வந்து சர்வதேச சமூகத்தின் ஆதரவை பெற்று வந்து நிதியுதவியை நாட்டுக்கு பெற்று கொண்டு வந்து நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு உரிய திட்டங்கள், அதாவது சீன சார்பு ராஜபக்சர்களை வந்து கட்டுப்படுத்தி வச்சு கொண்டு வந்து இந்திய மேற்குக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை செய்து கொண்டு போகிறதுக்கு உரியவராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கவை அந்த பதவியில் வச்சு பலப்படுத்த வேணும். அதுக்காக மட்டும்தான் அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த பேச்சுவார்த்தையில பங்கெடுத்து கொண்டது. வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்ன்றதுல எங்களுக்கு மாற்றுக்கருத்து இல்லை. நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குள்ள பேச்சுவார்த்தை போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னது கிடையாது. பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேணும் வந்து, ஆனால் பேச்சுவார்த்தை கண்டு சில அடிப்படைகள் இருக்க வேணும் வந்து. அவர் வந்து நான் சுதந்திர தினத்துக்கு இடையில தான் பிரச்சனை தீர்க்க போறேன்னு சொல்லி சொல்றாருன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் வந்து அவரால் செய்ய முடியாது, அவர் பச்சை பொய்யத்தான் சொல்றாரு என்று சொல்லி. சரி, அப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு கருத்தியல் ரீதியாவது வந்து அவர் ஒரு புதிய தொடக்கத்தை வந்து செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாரா என்று சொல்லி சொன்னால் வந்து 75 வருடங்கள் இந்த நாட்டிலே ரெண்டு இனங்களுக்கும் இடையில பகமை ஏற்பட்டது, விட்டு நிரப்ப முடியாத ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டதுக்கு வந்து இந்த ஒட்டி ஆட்சி தான் காரணமா இருக்குது. 75 வருடத்துல கிட்டத்தட்ட 80களிலிருந்து 85 பிற்பாடு 2009 வரைக்கும் வடகிழக்கு வந்து ஒரு இலங்கையோட சம்பந்தம் இல்லாத ஒரு தனியரசாக இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த ஒட்டி ஆட்சி தான் அதுக்கு காரணமா இருந்திருக்குது. விளங்குதானே? அதுக்கு பிற்பாடு வந்து இந்த பொருளாதாரம் வந்து இன்றைக்கு இவ்வளவு தூரம் மோசமாக கீழே விழுந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒட்டியாட்சி முறைமையில் இருக்கிற குறைவாக தான் இந்த இவ்வளவு இலகுவாக கொள்ளி அடிக்கிறதுக்கும் தமிழர்களுக்கு எதிரான விஷயத்தை வந்து ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான விஷயமாக காட்டி பயங்கரவாதத்தை ஒடுக்குறோம் என்ற பெயரில் வந்து அதுக்குள்ளே ஒளிந்திருந்து கொண்டு வந்து நாட்டை கொள்ளி அடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்ததும் வந்து இந்த ஒட்டியாட்சி முறைமை தான் வந்து. அப்போ இந்த முறைமை வந்து ஒழிக்கப்பட்டால் மட்டும்தான் வந்து நாட்டை முன்னுக்கு கொண்டு போகலாம்ன்ற ஒரு நிலைப்பாட்டை தெளிவாக முன்வச்சு அதுவும் நாடு விழுந்திருக்கிற இடத்துல வந்து இவர்கள் வந்து சில விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு வந்து நிர்பந்திக்க முடியும் வந்து நாங்கள் ஒரு முடிவு உறுதியாக எடுத்தால். ஏன்னா தமிழ் தரப்பின் பங்களிப்பு இல்லாமல் வந்து அங்கால நகர முடியாது, உலகான நகர முடியாது. ஆகவே வந்து இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து அவரண்டை கலப்பு விட்ட பொழுது வந்து தெளிவாக வந்து நீ ஒட்டியாட்சியை கைவிட்டு போட்டு ஒரு சமஷ்டி அடிப்படையில் பேச்சை தொடக்கிறதுக்கு தயாரான்னு சொன்னால் வரலாம் என்று சொல்லி இருந்தால் வந்து சர்வதேச சமூகம் வந்து அதை வந்து பிள்ளைகள் சொல்லி சொல்ல முடியாது. விளங்கானே? சர்வதேச சமூகம் வந்து பேசணும்னு சொல்லி சொல்ற பொழுது வந்து நாங்கள் பேச தயார், ஆனால் வந்து இந்த நிலைப்பாட்டுக்கு வர வேணும்னு சொல்லி வந்து நீங்கள் உதவிகளை செய்யக்கூடாதுன்ற நெருக்கடிகளை வந்து நாங்கள் கொடுக்கலாம்.
ஆனால் தமிழ் தரப்பு வந்து பறந்தோடி போய் வந்தவருக்கு முன்னால் இருந்து கொண்டு அவர் எல்லாம் செய்கிறது சரி அவர்கள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அந்த கருத்துருவாக்கத்தை செய்கிற பொழுது இந்த விதமான தமிழ் மக்களுக்கு இந்த இதையுமே செய்ய தேவையில்லைவன் வடகிழக்கில் சிங்களமயமாக்கல் பௌத்தமயமாக்கல் ஒரு பக்கத்தால் தீவிரப்படுத்தி ரணில் விக்ரமசிங்க வந்து ராஜபக்சேக்களை விட வந்து பௌத்தத்தை வளர்க்கறதுக்காக வந்து மிகப்பெரிய அளவில் அர்ப்பணிப்போடு செயல்படுறாரு அவர் தென்பகுதியில் காட்டிக்கோ தென்பகுதி மக்கள் புரிந்து கொள்ற மாதிரியான ஒரு செயல்பாட்டை வடகிழக்கில் வந்து தொல்பொருள் துணைக்கிழம் ஊடாக புத்த சாசன அமைச்சு ஊடாக ராணுவத்து ஊடாக எல்லாவற்றின் ஊடாகவும் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்க மறுபக்கத்தில் வந்து அவர் கூப்பிடுற பேச்சுவார்த்தையில் போய் வந்து நாங்கள் கண்ணை மூடி கொண்டு போய் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அரசுக்கு அரசே கட்டி எழுப்புறதுக்கு வேண்டிய முட்டுக் கொடுத்தல் நடக்குது. அந்த முதலாவது கட்ட பேச்சுவார்த்தையும் அதுக்காகத்தான் அதன் மூலம் வந்து ஐஎம்எஃப் நிதி உதவியை ஒரு இடது உரிமை இல்லாமல் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதுக்கு பிற்பாடு ஐஎம்எஃப் காசு வந்த பிறகு வந்து ஐஎம்எஃப்க்கு நங்கப்பட்ட நிபந்தனைகளை வந்து தான் தன் அதில் வந்து அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நடைமுறைப்படுத்துகிற பொழுது வந்து சமூகத்துக்கு சமூகம் தங்களில் கோவி கோபம் கொள்ளுகிற பொழுது தனியே தனக்கு எதிராக வரக்கூடாதுன்றதுக்காக ஒட்டுமொத்தமான பாராளுமன்றம் எடுத்த முடிவாக காட்டுறதுக்காக வந்தவர் ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிற பொழுது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்த்து வாக்களிக்க இல்லை எதிர்வாக்களிக்க இல்லை. அப்ப நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து இந்த மாதிரி தேவைப்படுற இடங்களில் வந்து நீங்கள் எதிர்ப்புகளை காட்ட வழிக்கிறீர்கள் வந்து தமிழ் தரப்பின் பங்களிப்பு இல்லாமல் வந்து சர்வதேச சமூகத்துக்கு முன்னால் ஒரு இனவாத செயல்பாட்டுக்கு வந்து சர்வதேச சமூகம் வந்து உதவிகளை செய்ய முடியா விளங்குதான். ஆனால் கண்ணமுடிகள் ஓடி போயிருந்தால் வந்து அவங்க வழியில வந்து உதவிகளை பெற்று அவர் தண்டு வெளியில கொண்டு போற தமிழ் தேசத்துக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. ஆகவே வந்து இந்தியாவினுடைய கட்டளைகளுக்கு அமைவாக அமெரிக்க ஐரோப்பிய தூதரகங்களுடைய கட்டளைகளுக்கு அமைவாக அவர்களுடைய நலன்களை பெண்ணுக்கு உறுதி பூண்டிருக்கிற ரணில் விக்ரமசிங்கோட பலப்படுத்துறதுக்காக மட்டும்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு போனதே தவிர அதுல தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள் பேச விடும் என்று சொல்லி சொல்றார்கள் என்றதுக்காக போற அதே மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து விஷயத்தை சொன்னால் வந்து மக்கள் உங்களுக்கு பின்னால் தான் அனுப்பினா உலக பிரச்சனை வந்து அப்ப இதுல வந்து சம்பந்தன் தலைமையில வந்து இன்றைக்கு 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் என்றால் சம்பந்தன் வந்து இந்தியாவினுடைய கட்ட நலன்களுக்காக மட்டும்தான் அந்த 10 பேரையும் கூட்டிக் கொண்டு போய் வந்து அந்த பேச்சுவார்த்தையில இருந்தார். சரி, இந்த காரணங்களுக்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதில் கலந்து கொள்ளவில்லை. மீண்டும் நான் ஸ்ரீதரன் வருகிறேன். ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த காலம், அதாவது நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்ட அந்த காலத்தில் இருந்து சில விடயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். அதை நான் உங்களிடம் கேள்வியாக கேட்க வேண்டும். அதாவது ஒற்றை ஆட்சிக்கு இணங்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்போது ஆதரவு வழங்கியிருந்தது. அந்த அரசியல் யாப்பு கொண்டு வருவதற்கான ஒரு விடயம் தொடக்கம். இப்போது பேச்சுவார்த்தைக்கு செல்வது வந்து ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றிக் கொள்வதற்காக, இல்லாவிட்டால் இந்தியா மேற்கு அமெரிக்க நாடுகளினுடைய செயற்படுத்தலின் அடிப்படையில் நீங்கள் சென்று அந்த விடயத்தில் சந்தித்து வருகிறீர்கள். எதுவுமே நடைபெறாது என்பது தெரியும் உங்களுக்குன்னு சொல்லி பல உதாரணங்களையும் சொல்லியிருந்தார். அவருடைய கருத்து தொடர்பில் உங்களுடைய பதில் என்ன? இந்த 16 ஆண்டிலிருந்து 19 ஆண்டு கிடப்பட்ட காலங்களில் நாங்கள் பேசுகிற பொழுது இப்போ பௌத்தம் வந்து இலங்கையின் சமயமாக இருக்குமென்றது இருக்குது. ஆனால் வடகிழக்கில் மத சார்பற்ற அரசாக இருக்குமென்றது சேர்க்கப்பட்டிருக்கு, க்ளோஸ். அந்த நீங்கள் அந்த இடைக்கால வரைவை பார்த்தீங்கன்னா அந்த இடைக்கால வரைவில் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏக்கிய ராஜ்யம் என்ற சொல்லு சிங்களத்திலும் இருக்குது, ஆங்கிலத்திலும் தமிழ்நாட்டில் எங்களுக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் ஒரு ஒற்றை ஆட்சிக்குள்ள 2வது சபை வெற்றி அதில் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாகாணங்களில் இருந்தும் 5 பேர் தெரிவு செய்யப்பட்டு அந்த 5 பேர் 45 பேர் இன்னொரு 5 பேர் 50 பேர் கொண்ட ஒரு 2வது சபை இலங்கையில் முதன் முதல் ஸ்டார்ட் பண்ணப்படும்ன்றது அந்த புதிய வரைவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. அதே ஒற்றையாட்சிக்குள்ளதான் அந்த பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் ஒற்றையாட்சியை தாண்டிய அதிகார பகிர்வை பற்றி தான் அதில் பேசப்பட்டது. எங்களுக்கும் படிவாக தெரியும் அது பாராளுமன்றத்துக்கு வராது. விவாதம் ஒன்று நடந்ததை தவிர அந்த விவாதம் வாக்கெடுப்புக்கு விடப்படுவதற்கான விவாதமாக இருக்கிறது. அந்த விவாதம் நீடிக்கப்பட்டது. முதல் 4 நாட்கள் விவாதமாக இருந்து பிறகு இன்னும் ஒரு கிழமை 3 நாட்கள் விவாதிக்கப்பட்டு எல்லாருடைய கருத்துக்களும் ஆராயப்பட்டது. அதில் பாராளுமன்றம் அந்த வாக்கெடுப்புக்கு வந்து வாக்களித்து அதை அக்செப்ட் பண்ணினாலும் சிங்கள மக்கள்கிட்ட வாக்கெடுப்புக்கு போகணும். ஏன்னா புதிய அரசியல் கேப்பு வாரதாக இருந்தால் சிங்கள மக்கள் வாக்களிக்கணும். சிங்கள மக்கள் வாக்களிக்காமல் அதை செய்யலாம். அப்போ ஒரு அடிப்படையை முதலாவது ஒரு அடிப்படையை தெரிவு செய்கிறதுக்கு அதன் அதிகாரங்கள் என்ன இருக்குமென்றதில் காணி சம்பந்தமான அதிகாரத்தில் முதலாவது தெரிவு ஒரு வடக்கு மாகாணத்துக்குள்ள இருக்கிற ஒரு காணி பகிர்ந்தளிக்கப்படுறதா இருந்தால் அந்த மாகாணத்துக்குள்ள இருக்கிற காணி அற்றோருக்கு தான் முதல் தெரிவு. அப்போ அந்த முதல் தெரிவு அவர்களுக்கு வழங்கப்பட்ட பிற்பாடு தான் இன்னொரு பக்கத்துக்கு அதை போகலாம். இப்போ நாங்கள் இங்கே பேசி கொண்டிருக்கிற பொழுது இப்போ துணுக்காய் பாண்டியங்குளத்தில் இருக்கிற காணிகள் மகாவலியின் ஜெயவலயத்துக்கு வந்து கொண்டிருக்கும். எனக்கு ஒரு அபாயகரமான சூழல் உண்டு நோக்கி போய்கொண்டிருக்கும். முல்லத்தீவில் கன இடங்கள் போய்கொண்டிருக்கும். இதுகளில் தடுக்கக்கூடிய முதலாவது ஒரு ஸ்டெப் என்ன
என்ற விஷயத்துக்கு தான் நாங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. அதுக்கு ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒற்றியாட்சி அடிப்படையிலான கருதுகோள்கள் அதுக்குள்ள இருந்தாலும் சில நாடுகளின் உதாரணங்கள் அடிப்படையில் தான் அந்த அதிகார பகிர்வுக்கான முதல் முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டன. சமயம் இலங்கையில் பௌத்தம், ஆனால் வடகிழக்கு மதசார்பற்ற ஒரு மாகாணம் என்பது ஒரு குழு சேர்க்கப்பட்டதில் இருக்கு, தெளிவாக இருக்கு. பட் அதிலிருந்து அந்த இடைக்கால அறிக்கை நீங்க வாசிச்சு பார்த்தால் ஒவ்வொரு காணி சம்பந்தமானது, கல்வி சம்பந்தமானது, சுகாதாரம் சம்பந்தமானது, அதுல வர்ற இரண்டாவது சபை மேல் சபை தொடர்பான விடயங்கள், அது ஒரு ஒற்றையாட்சிக்குரிய விஷயமே இல்லை, அது ஒற்றையாட்சியை தாண்டிய ஒரு விடயங்கள். சரி, அதை பேசி பார்க்கலாம். அது அடுத்த விஷயத்தை அது சரி வருதா, இந்த நாட்டில் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா, சிங்கள மக்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா, பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ளுதா, அவர்களது அதை ஏற்றுக்கொள்ற தயார் நிலையில இல்லை. சாதாரணமாக இன்றைக்கு சரத் விஜயசேகரிலிருந்து உதயகமன் பில வரைக்கும் மாகாண சபை முறை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள் தான் இருக்கிறார்கள். இது இருக்கிற மாகாண சபை முறை கூட இருக்கக்கூடாது, அது அது இல்லாமல் செய்யணும்னு தான் நினைக்கிறார்கள். அப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டது. இது ஒரு வரைவு எடுக்கப்பட வேணும். நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் யார் எங்களுக்கு நடையில மகிழ்ச்சி பேசுறது? எங்களுக்கு நீங்கள் சரி நீங்கள் இதை கொடுங்கோ இல்லை இதை கொடுங்கோன்னு சொல்றதுக்கு எங்களுக்கான பல்லமே யார் தாரது? இப்ப நாங்கள் என்ன சொல்றோம் வெளியில? சர்வதேச சமூகம் நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும்ன்றோம், சர்வதேச சமூகம் நீங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு வழிகாட்டணும்ன்றோம். நீங்கள் தானே எங்களை அழிச்ச, நீங்கள் இலங்கைக்கு நீங்கள் ஆயுதம் கொடுத்த, நீங்கள் காசு கொடுத்த, நீங்கள்னு சொல்றோம். இன்றைக்கு ஒரு பிரேரணை வர்ற பொழுது மனித உரிமை ஆணையத்தில் யார் அதை செய்ய வேண்டி கிடக்குது? அமெரிக்கா சொன்னாத்தான் மற்ற நாடுகள் சேர்ந்து அந்த பேரணைக்கு 47 பேர்ல 24 பேராவது வாக்களிக்கிற ஒரு வெள்ளம் எங்க வருது? இந்தியா வாக்களிக்காம ஒதுங்கி இருக்கிற சூழல்ல, அல்லது பாட்டாளிகளுக்கு உதவி செய்யறோம்னு சொல்ற உலகத்துல ரஷ்யாவோ அல்லது கியூபாவோ எல்லாமே எங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு இடத்துல 24 நாடுகளை அதுல வாக்களிக்க வைக்கிற ஒரு வெள்ளமையும் அமெரிக்காட்ட இருக்கு. அப்ப அமெரிக்கா போன்ற நாடுதான் முதல் முதல் அமெரிக்கா தான் இந்த பேரணையை கொண்டு வந்தது முதல். அதுக்கு பிறகு கோ கண்ட்ரிஸா வருது. அப்ப நாங்கள் கூட அந்த பக்கத்து பதவிகளை நாங்கள் சில விஷயங்கள்ல இல்லை நீங்கள் அதை மட்டும் செய்த ஒன்றும் எங்களுக்கு, ஆனால் நாங்கள் பேச மாட்டோம் என்று சொன்னால் அவர்கள் நீங்கள் அரசாங்கத்துடனே பேச வேணும் என்று கேட்கிற பொழுது அந்த பக்கம் ஒன்று இருக்கும். நாங்கள் அந்த நியாயங்களையும் பார்க்கத்தான் வேணும். ஏனென்றால் அல்லது ஒரு ஆணாரும் நடுநிலைமைக்கு வர வேணும். இந்தியா மாட்டேன் சொல்லுது, பகிரங்கமாக இந்தியா தான் நடுநிலைமை வகிக்க வரமாட்டேன். அமெரிக்காட்ட அந்த பச்சை கொடி இல்லை. சரி, நாங்கள் இலங்கையோட பேசுறோம், ஒரு சமஷ்டி அடிப்படையில் பேசுறதுக்கான அடிப்படை எங்கள்கிட்ட வாரன்றால் முதல்ல தொடக்கத்தை தொடங்கிப்பாங்க. அண்டையான் பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தை இல்லையா? அது நான் பார்த்தகவில்லை, அது ஒரு சும்மா ஒரு கலந்துரையாடல். இந்த கண்ணை மூடிக்கொண்டு போய் இருக்கே இல்லையா? அதுல அது வந்து அவர் பேசணும் என்று கேட்கிறார். மற்றது ஐஎம்எஃப் மேண்டேட்லயே இருக்குது. அவர் நாங்கள் என்ன அழுத்தத்தை கொடுத்தாலும் ஐஎம்எஃப் வந்து காசு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்றது அங்கே இருக்கிற இனங்கள்கிட்ட கேட்கிற தேவையே அவங்க மேண்டேட்ல இல்லை. அவங்கள தான் நிறுத்த போறதும் இல்லை. நாங்கள் தான் பேசுறோம், கலைக்கிறோம். நானும் பாராளுமன்றத்தில் பேசுறேன், ஐஎம்எஃப் நீங்கள் இந்தியா நடந்ததுக்கு அழுத்தம் கொடுங்க பேசுங்க. ஆனால் அவர்கள்ட்ட இருந்து அந்த பக்கமே இல்லாமல் இருக்கு. இந்த குளத்தையும் தாண்டி கொடுக்கூடார்கள் தான். இப்போ நாங்கள் என்னத்தை செய்தாலும் அவர்கள் கொடுக்க தயாராக தான் இருக்கிறார். இப்போ நாங்கள் எவ்வளவு ஆவணங்களை அல்லது ஆதாரங்களை சொன்னாலும் அவர்கள் இது ஒரு நாடு பொருளாதாரத்தில் விழுந்திருக்கு, இந்த நாட்டை நாங்கள் உயர்த்த வேணும் என்ற சூழலை பார்க்கிறார்கள். நாங்கள் வாக்களிக்கவில்லை. உண்மைதான், ஏனென்றால் இந்த நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி என்பது எங்கட மக்களையும் பாதிக்கிருக்கா இல்லையா? கடுமையாக எங்கட மக்களையும் பாதிச்சிருக்கு. எங்கட மக்களும் தெருவுக்கு வந்திருக்கிறார்கள். நாங்களும் அதால் எங்கட மக்களின் பொருளாதாரத்திலிருந்து எல்லாத்திலும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். எங்கட மக்களின் பொருளாதாரத்திலும் மாற்றங்கள் வேணும். அப்போ நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த பொருளாதார மாற்றங்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதுக்காக நாங்கள் போய் கண்ண மூடிக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கிறோம்னு சொல்லியிரு. 2010 பாராளுமன்றத்தில் 2011 பட்ஜெட் கொண்டு வந்த பொழுது மஹிந்த ராஜபக்சே அரசாங்கம் நாங்கள் ஆதரவாக வாக்களிச்சாங்க, ஆதரவாக வாக்களிச்சினாங்க, ஒரு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தினாங்க. 16 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களிச்சு நீங்கள் பேச்சுவார்த்தை ஒன்று கூடாக இந்த அரசியல் தீர்வு அடைகிறதுக்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிச்சினாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வாக்களிப்பில் அவர்களுக்கு ஆதரவாக இல்லை, எதிர்ப்பாக வாக்களிச்சினாங்க. பிறகு ரணில் அரசாங்கம் வந்த பொழுது ரணிலும் எதிர்பார சிறுசீரம் இருக்கிற பொழுது அவர்களை கொண்டு வாரதில் சரி எங்களோட ஒரு பங்கும் இருந்தது. அவர்கள் ஒரு அரசியல் தீர்வுக்கு முன்வைக்கிற பொழுது அரசியல் ஜாப்பை பற்றி தயாரிக்கிற காலத்தில் நாங்கள் அந்த அரசாங்கம் இல்லாத போகக்கூடாது. ஏனென்றால் ரெண்டு துருவங்களாக இருக்கிற யூஎம்பியும் எஸ்எல்எம்பியும் ஒரு அரசாங்கமாக இருக்கு. அதில் மூன்றாவது நிலையில் இருந்த நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கோம். நாங்கள் ஒரு பாராளுமன்ற முறைமைக்கு அப்பாலேயே ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற நாங்களே அரசாங்கத்துக்கு ஆதரவை கொடுத்து நாங்கள் ஒரு தீர்வு அடையலாம் என்ற முயற்சிக்கு முன்னெடுத்துறாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதிலேயும் பேசாமல் இருக்கேன். எங்களாலான முயற்சிகளை எடுக்கிறோம். நாங்கள் இது வெற்றி அளிக்கும் என்று சொல்லி 100% மக்களுக்கு நாங்கள் நம்பிக்கையை கொடுத்து பேக்காட்டேன். ஆனால்
எல்லா வழிகளிலையும் எங்கட மக்களுக்கான தேவைகளும் இருக்குது நிறைய. நாங்கள் இவ்வளவு காலமும் கடந்து வந்த பக்கங்கள்ல பார்க்கிற பொழுது நிறைய இடைஞ்சல்களையும் நிறைய சமூக ரீதியான வேறுபாடுகளையும் மக்களுக்கான எதிர்பார்ப்புகள்ல இருந்து தள்ளி போற சூழல்களையும் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற இளைஞர்கள்ல ஒவ்வொருத்தரையும் நீங்க தனியா கதைச்சு பார்த்தீங்க என்றால் அவன்கிட்ட தெரிவு வந்து இங்க ஒரு நாட்டுக்கு போயிடணும்ன்ற தெரிவா தான் இருக்கு. அவனுக்கு இங்க இருக்கிற மனநிலை இல்லை, அவனுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய தொழில் வாய்ப்பு இல்லை, அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாதார வல்லமையை காட்ட முடியாம இருக்கு, ஒரு தொழிற்சாலை முறைக்குள்ளே அவனை கொண்டே புகுத்து இல்லாம இருக்கு. இது இந்த தேவைகளுக்கு நாங்க என்ன செய்யலாம்? ஆர்டிஓ ஆகிட்ட போய் கேட்க போறோம், ஒரு நாட்டில் நீங்க சிமெண்ட் ஃபேக்டரியை தொடக்கி விடுங்க, இல்ல பிறந்த சேன தொழிற்சாலை தொடங்குவோ, அல்லது நீங்க ஓட்டு ஃபேக்டரியை தொடங்குங்கன்றா அவர்கள் கேட்கிறார்கள் என்ன. இதுக்கு காசு சேர்ந்து பாருது, நீங்கள் ஐஎம்எஃப்க்கு நீங்கள் எதிர்க்கிறீங்கள், பிற எப்படி காசு எடுக்கிறது? நாங்கள் சில விஷயங்கள் எங்கள்ட மக்கள்ட எங்கட இளைஞர்களோட எதிர்காலமும் ஒரு அரசியலை நாங்கள் கொண்டு போற பொழுது, விடுதலைக்கான அரசியலை கொண்டு போற பொழுது பொருளாதாரத்தின் நிலை என்ற தன்மையிலும் நாங்கள் எங்களுடைய கரிசனை கொள்ள வேண்டிய சூழல்களாலான இந்த நிலைமைகள்ல நாங்கள் சில சில போக்குகள்ல எங்கட மாற்றங்களை புகுத்த வேண்டி இருக்கிறது. ஆகவே நான் இந்த விடயத்துல ஒன்று எனக்கு தெரிந்த சில வேலைகள் பிள்ளையா இருந்தால் வேற, ஆனால் எனக்கு தெரிந்த அறிவு கட்டிய வரையில நாங்கள் பேச மாட்டோம் அல்லது நாங்கள் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே தொடர்ந்தே இருக்கிறதால நாங்கள் இருக்கிற எங்களுடைய மக்களை தக்க வச்சு கொள்வோமா? அவர்களுக்கான ஒரு எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையை கட்டி வளர்க்கலுமா? தொழில் வாய்ப்புகளை எங்களால் உருவாக்க முடியுமா? இன்றைக்கு இருக்கிற சூழல்ல வடக்கு கிழக்குல சரி யுத்தத்துக்கு போறாது, யுத்த காலத்துல ஒன்று நடக்கல மூடுபட்டது, எங்களால ஒரு தொழில் துறையை எப்படி உருவாக்க முடிஞ்சது? முடிஞ்சுதா ஏதாவது ஒன்று செய்து ஒரு 1000 பேருக்கு? நான் கிளிநொச்சியில 2010 7 பஸ்ல ஒரு நாள் காலம பெண் பிள்ளைகளை ஏற்றார்கள் கொழும்பு ஆடை தொழிற்சாலைகள். அப்ப நான் ஆனரவு கடந்து போற பொழுதுதான் எனக்கு ஒருவர் சொன்னார், இப்படி பிள்ளைகளை ஏத்துறாங்க பைபூசான் போய் பஸ்ஸை குறுக்க விட்டு இரணமடு வரைக்கும் கலைச்சு பிடிச்சி அவ்வளோ பிள்ளைகளையும் ரோட்ல இறக்கி பேரண்ட்ஸுக்கும் பேசி விளங்கப்படுத்தி பிள்ளைகள் வீட்டை போன பிறகுதான் ஒரு 2 தொழிற்சாலைகள் கிளிநொச்சியில வர்ற வாய்ப்பு ஏற்பட்டது. இது யாரும் கொண்டு வந்தது என்பது இல்லை, ஏற்பட்ட எதிர்ப்பு. இங்க தொழிலாளர் வளம் இருக்குது, ஆனால் இவர்களை கொழும்புக்கு கொண்டு போறத சூழலை மாற்றி அமைத்து இன்னைக்கு மாகாவோ அல்லது அங்க இருக்கிற விடியலோ என்கிற தொழிற்சாலைகள் இந்த எதிர்ப்பின் மத்தியில தான் அவர்களால அங்க உருவாக்கக்கூடிய சூழலை எங்களால் கொண்டு வரப்பட்டது. அதே போல இப்ப கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல்ல வடக்கு மாகாணத்துக்கான ஒரு மதக்கியார் 2000 மில்லியன் ரூபாவில் மாகாண சபை இருக்கிற பொழுது டாக்டர் சத்தியலிங்கம் எழுதின ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் அந்த மதக்கியார் 2000 மில்லியன்ல நாங்கள் அந்த நிலம் தான் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த காலத்தில் இந்த ஐரோ திட்டம் கொண்டு வந்தது மாகாண சபைங்கிற கையில இருக்கிற பொழுதுதான் மாகாண சபையும் மத்திய அரசும் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட பேசித்தான் இந்த வடக்கு மாகாணத்தில் கொண்டு வந்த ஐரோ திட்டத்தை கொண்டு வந்து சில செயல்பாட்டை கொண்டு வரக்கூடியமே இருந்து நான் மாகாண சபையில அத்திவாரக்கல் வைக்கிற போதுதான் அந்த படம் எனக்கு பின்னுக்கு ரணிலும் சுமந்திரன் நிற்கிற படம் ஒன்று பிரபல்யமா ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த அத்திவாரம் வைக்கிற படம் அதுதான், அந்த அதுக்குரிய விஷயம்தான். ஆனால் நாங்கள் அதுக்காக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகவில்லை. எங்கட அரசியல் தீர்வு என்ற விஷயத்துல ஒரு பக்கம் நாங்கள் எங்களுடைய கவனத்தை அந்த மக்களுக்கான தேசிய அபிலாசைகளோடு எவ்வாறு அடைய முடியுமோ அதே சமகாலத்துல மக்களின் தேவைகளையும் நாங்கள் பார்க்கவும் எங்களுடைய இருக்கிற எண்ணங்களையும் பூர்த்தி செய்வோம். ஏன் மக்கள் ஒவ்வொரு தரப்புகள்கிட்ட போறார்கள்? சரி, நாங்கள் இவ்வளவு சொல்றோம், போன பாராளுமன்ற தேர்தலில் உடுப்பட்டி தொகுதியில அவர்களுக்கும் கிடைக்கல கூட வாக்கு, எங்களுக்கும் கிடைக்கல. அடுத்தது அங்கேயன் ராமநாதனுடைய கட்சி அதிகூடிய வாக்குகளை பெற்றது தொகுதியில. என்ன காரணம்? அவர்கள் இருக்கிற பணம் அல்லது அவர்கள் காட்டுற ஆசை வார்த்தைகள் அவர்கள் கொடுக்குற வேலை வாய்ப்புகள் என்ற வார்த்தைகள் இளைஞர்கள்ட்ட ஈடுபடுது. இன்னைக்கு அவர்கள் அந்த இடத்துல அதிகூடிய வாக்குகளை பெற்றுக் கொண்டார். இன்னைக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்கை பெற்றதாரு? தமிழ் தேசியம் பேசுறார்கள் யாரும் பெற முடியல. காரணம், 2010 டக்ளஸ் சிவானந்தா விருப்பு வாக்கு கூட பெற்றார், 2015 தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எங்களுக்கு கிடைச்சது, இந்த 2020 அங்கே ராமநாதன் பெற்றார். சூழ்நிலைகளையும் நாங்கள் ஒரு களப்பரிசோதனை செய்ய வேண்டும். நாங்கள் போற பாதையில மாற்றங்கள் இல்லை, அது தெளிவா தான் நாங்கள் இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் யாரையும் வித்து அல்லது இனத்தை ரோட்ல விட்டு ஒரு பயணம் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. எங்களுடைய மக்களோட நாங்கள் புலங்குற அரசியலும் மக்கள் எங்கள்கிட்ட கேட்கிற ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளும், நான் ஒரு கிராமத்திலேயே கூடுதலான புழக்கங்களோடு இருக்கிறவன், நான் கிராம மக்களோடு வாழ்கிறவன், அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையில் எனக்கும் சில விஷயங்களை நான் பார்க்கிறேன். அடிப்படையில் அவன் வாழ்க்கையில் இன்னத்தை நாங்கள் கொடுக்க முடிஞ்சிருக்கு. சாதாரணமா இன்றைக்கு காயமடைந்த அல்லது போரால பாதிக்கப்பட்ட பல இன்றைக்கு நாங்கள் வணக்க முறைகளை செய்கிறோம். அந்த குடும்பங்கள்ல இந்த மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சது எங்களால். அந்த குடும்பங்கள் தாங்கள் சுயமா உழைக்கக்கூடிய அளவுக்கு எங்களால் என்ன செய்ய முடியும்? எங்களை கேட்கிறார்கள், நீங்க என்ன செய்தீங்க? இப்ப நாங்கள் சொல்லிடுமா புலம்பெயராக்கள் தெரியலன்னு சொல்லிடுமா? நாங்கள் எங்கள்கிட்ட சில சில முறைகளை மாற்றி அமைக்க வேணும். மாகாண சபையில ஒரு கொஞ்சம் போராளிகளுக்கு டெனிஸ்கரன் கேக்கல
ஒரு சின்ன உதவி செய்தார். 40,000 50,000 அவர் கொடுத்தார். அவ்வளவு தான். அவர் கொஞ்சம் பேருக்கு தான் கொடுக்க முடிஞ்சது, 100 பேருக்கோ 200 பேருக்கோ. ஆனால் அது ஒரு தொடக்கமாயிருந்தது. இன்னைக்கு ஒரு முன்பள்ளி டீச்சருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களால என்ன வெள்ளமை இருக்கு. கிளிநொச்சியில கிட்டத்தட்ட 300 முன்பள்ளி டீச்சர் சிஎஸ்டிக்குள்ள உண்டாக்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார். முல்லைத்தீவில் அதே மாதிரி இருக்கிறார். ஆனா எங்கள்ட்ட ஒரு மாகாண சபை அல்ல ஒரு ஆட்சி முறை உண்டை நாங்கள் ஏதோ ஒன்றை வச்சிருந்தா தான் அதை அந்த கல்வி முறையை கட்டுப்பாட்டுக்க வச்சுக்கொண்டு எங்களால் ஒரு முறையை கொண்டு போகலாம். முதலமைச்சர் இருக்கிற பொழுது நிதியத்தை உருவாக்குறதுக்கு அனுமதி கொடுக்கப்படையும். அந்த முன்பள்ளி அல்லது இங்கே இருக்கிற சில தொழில் முறைகளை தொடங்குறதுக்கு ஒரு முதலமைச்சர் நிதியத்துக்குள்ளே அது சில வேலைகளை செய்யலாமா என்றால், ஒரு பக்கம் நாங்கள் எங்கிட்ட உரிமைக்காக பேசுற விஷயம் போய்கொண்டிருக்கட்டும், சரி இந்த பக்கத்துல பாதிக்கப்பட்ட போரால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், முன்னாள் போராளிகள், இன்றைக்கு பர்மையில வாழ்ற மக்கள், இவர்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கு ஒரு நிதியத்தை உருவாக்குறதுக்கு கூட அனுமதி இருக்கேன். இப்ப இந்த அடிப்படைகள் எல்லாத்திலும் எங்கட மக்களும் இந்த பொருளாதார பேச்சினால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார். சரி, இன்னும் தொடர்ந்து பல விடயங்களை பேசலாம். எது சிறியது பிள்ளை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறோம். இன்று எது சிறியது பிள்ளை நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற விடயம், வடகிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது பயனுள்ளதாக அமைகிறதா என்ற தலைப்பிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பு மீண்டும் உங்களை சந்திக்கலாம். மீண்டும் எது சிறியது பிள்ளை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். இன்றைய எது சிறியது பிள்ளை நிகழ்ச்சியிலே வடகிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியோடு ஏற்படுத்திய சந்திப்பில் அவற்றில் ஜனாதிபதியுடன் சந்திப்பு பயனுள்ளதாக அமைகிறதா என்ற தலைப்பை பேசிக் கொண்டிருக்கணும். இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவரது இணைந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலே செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி சார்பிலே சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இனி நாங்கள் பார்வையாளர்கள் பக்கத்தில் இருந்து அவர்களுடைய கேள்விகளோடு தொடரலாம். முதலிலே விஜிதரன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜனாதிபதி தேர்தல், இந்த ஜனாதிபதியினுடைய சந்திப்பினை முன்னிட்டு இன்றைய கலந்துரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே ஜனாதிபதியினுடைய சந்திப்பை இவர்கள் 19 தடவைகள் மேற்கொண்டு அதற்கு மேலாக இப்பவும் சந்திப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது எவ்வாறு எமது தமிழ் இனத்திற்கு சாதகமாக இருக்கும் என்பதனை ஒரு கேள்விக்குறியாக கொண்டு, இப்படியே தொடர்ச்சியாக கதைத்து கொண்டு அல்லது இவர்களுடைய சந்திப்பை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பதுதான் எங்களுடைய தீர்வா, அல்லது எங்களுடைய இனத்திற்கான தீர்வை எவ்வாறு நீங்கள் கச்சிதமாக குறுகிய காலப்பகுதியில் அல்லது எங்களுடைய இனத்துக்கான விடிவை எவ்வாறு பெற்றுத்தருவீர்கள் என்பதனை எழுத்து வடிவிலாக அல்லது ஒரு சட்ட ரீதியாக உங்களுடைய முன்னெடுப்பு எவ்வாறாக இருக்கின்றது எங்களுடைய அவாவாக இருக்கின்றது கேள்வியாக ஒன்று. அந்த கேள்விக்கு பதில் சொன்னதற்கு பிறகு நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம். 2009 பிறகு அவருடைய கேள்வியை நாங்கள் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். மஹிந்த ராஜபக்சோடு பேசி இப்போது ரணில் விக்ரமசிங்கோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவருடைய கேள்விக்கான பதிலோடு காலங்களும் காலங்களும் பேசினவர்களும் வெவ்வேறையாக ஒன்று. மஹிந்த ராஜபக்ச இருந்த காலத்துல நாங்கள் ஒரு பெரிய யுத்த அழிவுக்கு பிற்பாடு எங்களுடைய காலம் பற்றிய நம்பிக்கை இனங்களோடையும் எதிர்காலம் பற்றிய மனக்குமரல்களோடும் இருந்த காலத்தில் தான் பேச வேணும் என்ற ஒரு சூழல் எங்களுக்கு இருந்தது. அப்போ அவரும் சில சமிக்கைகளை காட்டினேன். நான் 13+ போவேன். ஃபேமிலி மூன் வந்த டைமில் சொன்னார், நாங்கள் 13 தாண்டி நாங்கள் மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க தயாராக இருக்கிறோம்ண்டு. சர்வதேச சமூகத்தினுடைய சில செயல்பாடுகளையும் வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் எங்களுடைய கட்சி பங்கு பெற்றினது உண்மை. 19 தடவைகள் பேசியிருந்த நாங்கள், ஆனால் தோல்வி தான், நடக்கையில் ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து 2016 to 2019 வரையான காலத்தில் இந்த மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் ரணிலுக்கும் இடையில இருந்த உடன்பாடும் எங்களுக்கு இருந்த சில உடன்பாடுகளுக்கு அடிப்படையில் ஒரு புதிய அரசியல் ஜாப்புக்குள்ளால இலங்கைக்குள்ள தீர்வை கொண்டாடுறதுக்கு அவர்கள் முயற்சித்தார்கள். சரி, அந்த அது எப்படி அமையும், அந்த கேப்புக்கு சமஷ்டி என்ற பெயர் இல்லை என்றாலும் அதிகாரங்கள் எப்படி இருக்கும், அந்த அதிகாரங்களை அது ஒரு சமஷ்டிக்குரிய அதிகாரங்களாக இருக்குமா, ஒட்டியாட்சிக்குரிய அதிகாரங்களாக இருக்குமா, அதன் அடிப்படையில் நாங்கள் எப்படி கொண்டு போகலாம் என்பதற்கான விஷயங்களை முன்னெடுத்து கிட்டத்தட்ட 72 தடவைகள் இந்த அரசியல் அமைப்பு குழு சந்திச்சிருந்தது. இலங்கை பாராளுமன்றம் ஒரு அரசியல் அமைப்பு சபையாக மாற்றப்பட்டது. அந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த முயற்சியும் அவர்களுக்குள்ள ஏற்பட்ட முரண்பாடு மட்டுமல்ல, அது திட்டமிட்டு கூட அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கலாம். அந்த முயற்சிகளும் தோல்வியில் முடிஞ்சது. சரி, பிறகு கோட்டபாய வந்து கிட்டத்தட்ட 2 ஜனாதிபதியாக இருக்கிற பொழுது ஒரு நாளும் பேசல, பேச வாங்கன்னு கேட்கல. இலங்கையில் ஒரு இனப்பிரச்சனை இருக்குன்னு கூட அவர் பேசல. தன்னுடைய முதலாவது அனுராதபுரத்தில் பதவியேற்பு நிகழ்வுலும் அவர் பேசவில்லை.
பிரதமர் இந்தியாவுக்கு போய் இந்த ஹிந்துவுக்கு பேட்டி அளிக்கிற பொழுதும் அவர் இலங்கையோட இனப்பிரச்சனை பற்றி பேசவில்லை. அவர் தன்னுடைய சிம்மாசன உரையில பாராளுமன்றத்திலும் கூட அவர் இலங்கையிலோட இனப்பிரச்சனை இருக்காது, நான் தீர்ப்பேன்றதுக்கு எந்த வார்த்தைகளையும் திறக்கலை. இது அவருடைய காலத்தில் இதுவும் நடக்கலை. அவருக்கு அதை அவர் நான் சிங்கள மக்களின் வாக்குகளில் வந்தவன், எனக்கு தமிழ் மக்களோட பேச வேணுமென்ற தேவையே இல்லை என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய ஆட்சியிலேயே போய் கொண்டிருந்தார். சரி, அவர் களத்தில் இருந்து இல்லாமல் போன பிறகு ரணில் விக்ரமசிங்கே எந்த வழியில் வந்தார், குறுக்கு வழியில் வந்தார், நீர் வழியில் வந்தார் என்பதற்கு அப்பால் அவர் வந்தார். அவர் வந்த பிறகு அவர் இந்த நாட்டை சீரமைக்கிறதுல அல்லது தன்னை தக்க வைக்கிறதுல அவருக்கு ஒரு தேவை இருக்கலாம். ஆனால் அவர் பேசுறதுக்கு தயாரென்றார். பேசுறதுக்கு தயார்ன்றது ரணில் எப்பவுமே ஒரு காலத்தை இழுத்தடிக்கிறதுக்கு கடைப்பிடிக்கிற யுக்தி என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் உங்களோட வந்து கதைக்க மாட்டோம்ன்றா. சரி, கூட்டாண்ட காலத்தில் நீங்கள் கேட்க இல்லை, மைந்தரர் காலத்தில் நாங்கள் தோற்று போனோம், நீங்கள் எங்களை ஏமாற்றி போட்டீங்களா, இந்த வரவுமே எடுக்கல தானே அந்த காலத்திலே. அது இதுக்கு பிறகு இப்போ நாங்கள் சரி ஒரு பேச்சுக்கான முன்னெடுப்புகளை தான் இதில் முன்னெடுக்கிறோம். இதில் எல்லா தரப்பும் தான் இருக்குது. இதில் நாங்கள் மட்டும் தனியாக இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு போய் இந்த பிரச்சனையில் பேசி ஏதோ தனியாக வருமண்டு இல்லை. இது உண்மையில் ஒரு பேச்சுவார்த்தை என்பது அரசு தரப்பிலிருந்து ஒரு மூன்று பேர், எங்கள தரப்பிலிருந்து ஒரு மூன்று பேர் முதல்ல பேசி ஒரு உடன்பாட்டுக்கு வந்த பிறகு இதுதான் ஒரு வரையறை என்று வந்தால் அது ஒரு பேச்சுவார்த்தைக்கான களமாக இருக்கு. இது ஒரு பேச்சுக்களுக்கான சுமநிலைக்கான சூழ்நிலை தான் உருவாக்கப்படுவதை விட பேச்சுவார்த்தையினூடாக அதிகார பரவலாக்கத்துக்கான எந்த செய்திகளும் இல்லை. இதுக்கிடையில எங்களுக்கும் சில தேவைகள் இருக்கு. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்றும் நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்துல விடுக்கனார் மலைக்கு ஓடி போகணும், அல்லது குருந்தூர் மலைக்கு ஓடி போகணும், அல்லது உருத்துரோடன் சிவங்கோவிலுக்கு ஓடி போகணும், இப்படியே நாங்கள் இல்லையேண்டா நாங்கள் யாழ்ப்பாணம் தைட்டிக்கு ஓடி போகணும், எங்களை அறியாமலே நாங்கள் இன்னொரு பக்கத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டி கிடக்கு. இதெல்லாம் எங்களுக்கு முன்னால் நடந்து கொண்டே இருக்கு. இதை நிறுத்துறதா இல்லையா, இயல்பு வாழ்க்கை என்ற விஷயத்துல எப்படி கவனம் செலுத்துறது, மக்களுடைய பொருளாதார பிரச்சனைகள்ல எப்படி பார்க்கறது. ஆகவே இந்த அடிப்படைகள்ல தான் நாங்கள் முதலாவது சரி ஒன்று மக்களுக்கு கரண்டி காணியை பிடிக்கிறது, அந்த பிரச்சனைக்கு நாங்கள் பேசாமல் எப்படி தடுக்கிறது. அதே நாங்கள் சொல்லிக்கொண்டு கடிதம் எழுதி பேப்பர்ல போட்டு இருந்தா காணி பிடிக்கிற நிறுத்தப்படுமா? இந்த விஷயங்களின் அடிப்படையில தான் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை களத்துல இந்த விஷயங்களும் நிறுத்துங்க. இல்ல, இந்த பேச்சுவார்த்தை என்பது நீங்கள் தனியாகவே காணி பிடிப்பதோ அல்லது பௌத்தமயமாக்கலோ என்ற விடயங்கள் வந்து அது ஒரு எங்களோட சமூகத்தை மாற்று வழிக்கு கொண்டு போவதற்கான தீர்வை தான் நீங்கள் அந்த இடத்துல ஒரு எதிர்ப்பியோ அல்லது ஒரு விடயத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க. அது சரி, நான் அது இல்லை என்று சொல்லு. ஆனால் தமிழருடைய வாக்கே தேவையில்லை என்று வந்த ஒரு ஜனாதிபதி உங்களை கூப்பிட்டு அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்க மாட்டார். அப்படி இருந்தும் நாடு ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு பாதாளகணத்துக்கு விழுந்த நேரத்தில் எந்த ஒரு வாக்குமே பெறாமல் அல்ல எந்த ஒரு ஆசனம் பார்க்கின்றதை விட எந்த ஒரு ஆசனமே பெறாமல் வந்தவர் தான் இன்று இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்து இந்த நாட்டை கட்டிக்கொண்டு செல்கின்றார். ஆனால் அப்படியான ஜனாதிபதி எவ்வாறு எங்களுக்கான தீர்வினை பெற்றுத்தருவது என்பது சாதகமாக இருக்குமா? அந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் எதிர்த்து தான் வாக்களித்தினாங்க. அவரோட நாங்கள் பேசினாங்கள் என்றதுக்கெல்லாம் அப்பால அவரிடம் இருந்த கடந்த கால அனுபவங்களையும் அடிப்படையா வச்சுதான் நாங்கள் இந்த முறை அவர் தெரிவு செய்யப்படுற பொழுது கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் அவருக்கு வாக்களிக்கல, அவருக்கு எதிராகத்தான் வாக்களித்தோம். இன்னொரு தரப்பை தான் நாங்கள் தெரிவு செய்தாங்க. அப்படி இருந்தும் கூட ஏன் அவர் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிற பொழுது ஒரு ஜனாதிபதியாக அவர் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிற பொழுது நாங்கள் அதில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் ஓரத்தில் நின்று பார்க்க விரும்புகிறோம். நாங்கள் அதெல்லாம் முக்கியம். எங்களுக்கு இப்போ இருக்கிற அடிப்படையில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகள் அதுக்கு நீங்கள் என்ன தீர்வை முன்வைக்க போறீங்க? நாங்கள் உங்களை தொடர்ந்து பேசலாமா இல்லையா? எங்களோட மக்கள்ட அன்றாட பிரச்சனைகள்ல இருந்து இந்த மக்களை ஊட வச்சுக்கொண்டு எந்த நேரமும் ஒரு டென்ஷன்ல வச்சுக்கொண்டு வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களுடைய காணிகளை பறிச்சு கொண்டு அவருடைய இருப்பிடங்களை பறிச்சு கொண்டு அவர்களை அலைய வச்சு கொண்டு இருக்கிற அரசாங்கத்துல நீங்க ஒரு முற்றுப்புள்ளிக்கு வர போறீங்களா இல்லையா? இல்ல, அதுக்கான ஒரு தொடக்கமாகத்தான் நாங்கள் இதை பார்க்க. அந்த ஜனாதிபதியுடைய தந்திரவாயமே அதுதான். நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வந்ததும் உங்களுடைய கையில் தான் உள்ளது. ஆனால் அவருடைய தந்திரவாய விவகாரமாக இருக்கின்றது சொன்னால் தென்னிலங்கை மக்களுடைய பொருளாதார முப்பது கீழே செல்லுகின்ற பொழுது அப்பொழுது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு ஒரு நாங்கள் உங்களுக்கு ஒரு சுயாரசியமான கதை என்று சொல்லுகின்றோம், உங்களுக்கான ஒரு தீர்வை தருகின்றோம் என்ற போர்வையில் கூப்பிட்டு உங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக சிங்கள மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டி காப்பதற்கும் அவர்களுடைய வளர்ச்சியை மேல் நோக்கி கொண்டு போவதற்கும் தங்களுடைய ஆசனத்தை தக்க வைப்பதற்குமாக இந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒழிய எங்களுடைய இனத்துக்கான விடுதலைக்காக இந்த பேச்சுவார்த்தை அமையாது. அதைத்தான் நீங்க தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக ஒரு முற்றுப்புள்ளி வருமாக இருந்தாலும்
மீண்டும் நாடாளுமன்றத்துக்கே உங்களுடைய விவாதம் விடுபடுகின்றது. நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகின்றது, அதற்கு ஒரு தீர்வில் எழுத்து வடிவாக கொண்டு வரப்படுகின்றது. அந்த எழுத்து வடிவிலும் கூட ஒரு வாக்கெடுப்பு தான் அடுத்த கட்டமாக செல்லும். எப்படி பார்த்தாலும் நான் கடைசியில் தோல்வி தான் போறோம். அந்த காலப்பகுதியில் இருந்து நாங்கள் ஒவ்வொரு எங்களுடைய பெலமாக இருந்த போது, ஆயுதம் ஏந்திய ஆயுதங்கள் எங்களுடைய பெலமாக இருந்த போது, பேச்சுவார்த்தையில் தோல்வி அடைந்தவர்கள் நாங்கள் என்ற போதிலும், அந்த மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு பேச்சுவார்த்தையில் நாங்கள் வெல்வதற்கு எவ்வளவு சாத்தியமாக இருக்கின்றதோ என்ன செய்யலாம். சரி, ஆயுதங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் பேசி தோத்து போன இனம் மட்டும் நீங்க சொல்றீங்க. சரி சரி, நாங்கள் அதுக்கு பிறகு இப்ப ஜனநாயகமா நாங்கள் எல்லாரும் தோத்து போன சமூகமும் வெளியில நிக்கிறோம், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக மட்டும்தான் நிக்கிறோம். அப்ப நாங்க என்ன செய்யலாம்? துவக்க நீ எங்கள்ட்ட தூக்கலாமா, அடிச்சு கேட்கலாமா? நீங்கள் பகிரங்கமாக ஒரு எழுத்து வடிவில் அல்லது ஒரு வாக்கெடுப்பின் மூலம் சில நிபந்தனைகள் இதுதான் முடிவாகவும் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, ஒரு காரணம் முதலாவதாக நீங்கள் முரணாக நடக்கின்றது எங்களுக்கு சரியான தீர்வில்லை என்று முதலாவதாக வெளியேறாலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்களுக்கு சரியான தீர்வில்லை, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மற்ற நாடாளுமன்றம் இருந்தாலும் இல்லையோ அவர் வெளியேறும், ஏன்னா இது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றதுதான். ஆனா இப்படியான ஒரு கோர்வையில் போய்த்தான் எங்களுடைய தோல்விகள் தொடர்ச்சியாக தோல்விகள் என்பதற்கு அப்பால் இது நாங்கள் எங்கள்கிட்ட வேற வழிகளும் இல்லை, இதுதான் எங்களுக்கு இருக்கிற பாதை. இந்த பாதையில நாங்கள் பேச மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் சாதாரணமா அமெரிக்காவில போய் சும்மா கருத்துக்களை பகிர்ந்துட்டு மூன்று பேர் வந்த உடனே இந்தியா கூப்பிடுது நீங்க வாங்க, நாங்க அந்த நேரம் போகலை. இன்றைக்கும் இந்தியா என்ன சொல்லுது, நாங்க கேட்கிற பொழுது நீங்க வரையில்லையே. இது இப்ப சொல்ல வெளியில உள்ளாக்களும் என்ன சொல்லினோம், வெளியில உள்ள பல விமர்சகர்களும் சரி மக்களும் சொல்றார்கள் நீங்க கூப்பிட்டோம்னா போகவில்லை, சம்பந்தையாக பிரச்சனை அவருக்கு பிரச்சனை சாட்டி சொல்லி நீங்க போகட்டீங்க நினைக்கிறோம். அது மாதிரி இப்ப ரணில் கேட்கிற பொழுது எங்கள்ல உள்ள பல தமிழ் மக்கள்கிட்ட கனவீரிட்ட எண்ணம் இருக்குது, ஏதோ ரணில் செய்து போடுவார் என்ற எண்ணம் இருக்குது. நீங்க எங்களை விட எங்கள்கிட்ட இருக்கிற மக்கள்கிட்ட பல பேருட்ட ரணில் ஏதோ பெரிய இமாலயம் கொண்டு தந்துடுவார் என்ற பார்வைகள் இருக்கு. அப்ப நாங்க பேச இல்லை என்றாலும் அவர்கள் நினைக்கிறார்கள், நீங்கள் கேட்க கதைச்சிருக்கலாம் தானே. நாங்கள் அதுக்காக தீர்வு பெறுமன்றதுக்காக நாங்கள் கதைக்கேன், ஆனால் ஒரு தொடக்கத்தை எப்படி ஏற்படுத்துறது, தொடக்கத்தை ஏற்படுத்துற பொழுது இத்தனை தடை வருது. உதாரணத்துக்கு அன்றைக்கெல்லாம் நான் அதோட அவதானிச்சேன், பிரசன்ன ரணதுங்க சொல்றார் நீங்கள் உங்களோட அரசியலை செய்யுங்க, நாங்கள் எங்களுடைய அரசியலை செய்யறோம், இது நாங்கள் எல்லாம் நீங்க கேட்கிற மாதிரியான தீர்வை நோக்கி நாங்கள் போகலாது. இது அங்க பேச்சுவார்த்தையில நடந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தைகள், இதை நாங்கள் அங்க அந்த இடத்துல நாங்கள் பாக்குறோம். நீங்கள் ஏன் மாநகரசபை தேர்தலை உடனே நடத்தலாத ஆண்டு கேட்டால் உடனே ரணில் கையை காட்டி சொல்ற நீங்கள் தினேஷ் குணவர்தன அவரோட கதைச்சு பார்லிமெண்ட்ல முடிவெடுங்க, இதுதான் அவற்றை பேச்சுவார்த்தையில் அவர் சொல்லப்படுற முடியும். எங்களுக்கு நான் வெளிப்படையா சொல்றேன், எங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜனாதிபதி தேர்தலை நோக்கி அவர் போறதுக்காக அவர் ஒரு கால இழுத்தடிப்பு செய்யறதுக்கு அவர் சிலதை பேசுறாரு, பேசுற மாதிரி நடிக்கிறார், அது அவர் ஒரு காலத்தை காட்டுறார். சரி, நாங்கள் அந்த காலத்துக்குள்ள போக இல்லை என்றால் நாங்களும் சர்வதேச சமூகத்தில் என்ன சொல்றோம், பார பிரதிநிதிகள் இல்லாட்டும் யாழ்ப்பாணத்தை சந்திக்கிற பொழுதும் மக்கள் ஆர்வம் பார்க்கணும், நாங்களும் போய் கலைக்கிறோம், படத்தை எடுத்து போடுறோம். அவர்கிட்ட கேட்கிற பொழுது நீங்க பிரசர குடும்பம்னு கேட்கிறோம், நீங்கள் தானே எங்களை யுத்தத்தில் அழிக்கிறதுக்கு நீங்கள் தானே காரணமா இருந்த, நீங்கள் ஆயுதம் கொடுத்த, நீங்கள் காசு கொடுத்த, நீங்கள் இப்ப நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அவைகளை வர சொல்லுங்க, அல்ல அவைகளுக்கு இன்னும் தீர்வு தர சொல்லுங்க, சமஸ்ய அடிப்படையில பேசுறதுக்கு சொல்லுங்க, அமெரிக்காவில இல்லாத முறையா அல்ல வேறு நாடுகளில் இல்லாத முறையா இந்த முறையை நீங்க கையாள சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் நீங்க அரசாங்கத்தோட பேசுங்க நம்முடன். அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் அவர்களுக்கும் சொல்றதா இருந்தால் பார பிரதிநிதிகளுக்கெல்லாம் இதையே சொல்லி சொல்லி இன்றைக்கு 13 வருஷமா நாங்கள் இதை கடந்து வந்திருக்கிறோம், நாங்கள் அதில் அடங்கிய முன்னேற்றம் என்ன, இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம், சரி நாங்கள் பேசவும் மாட்டோம்னா என்ன செய்ய போறோம். கயந்திரன் அவர்கள், ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தால் பேசாமல் விட்டால் சில பாதகமான விளைவுகள் வந்திருக்கும், அதில் ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்டி உங்களோட வந்த கேள்விக்கு வருகிறேன். விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு விடயத்தை அங்கு கொடுக்கும்போது அதற்கு ஆதரவாக வந்து டக்ளஸ் தேவானந்தாவின் அணி சார்பானவர்களும் வியாழேந்திரன் பிள்ளையான் போன்றவர்களும் அதை சம்மதித்திருக்கிறார்கள். ஒரு இடைக்கால ஒரு தீர்வு திட்டம் இல்லாவற்ற இடைக்கால மாகாண சபை முறை என்ற ஒரு விடயம் அங்கு பேசப்படுகிறது. இதே சந்திப்பில் உங்களைப் போல அவர்களும்
போகாமல் விட்டிருந்தால், அவர்களோடு இந்த தீர்வு திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்தியிருந்தால் அது எங்களுக்கு இன்னும் பாதகமான விளைவைத்தானே ஏற்படுத்தும், அவர்களுக்குள்ளே அது முடங்கிவிடும் என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்கிறார். அவை நாங்கள் அங்கு போக வேண்டிய தேவை என்பது இருப்பதற்கு ஒரு உதாரணமாக அந்த விடயத்தை சொல்கிறார். அவ்வாறு சில விடயங்களை மையப்படுத்தி கொண்டு நாங்கள் அந்த இடத்திலே போய் எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இல்லாவிட்டால் நடக்கக்கூடிய சில பாதகமான விளைவுகளை தடுக்கக்கூடிய நிலையிலும் ஏற்படுத்தி இருக்கலாம் என்பது அவருடைய வாதம். அது தொடர்பாக முதல் அந்த பதிலுக்கு வாரத்துக்கு முதல்ல வந்து அவர் முதல் சொன்ன விஷயங்கள் ஒன்று ரெண்டு நான் சுட்டி காட்டுவணும். சொன்னார், தாங்கள் ரணிலோடு சேர்ந்து தயாரிச்சிருக்கிறதுல வந்து மேல்ச்சவை குளிச்சவை இருக்குது கண்டு சொல்லி வந்து இதில் ஒண்டை விளங்கி கொள்ளோடும் வந்து இலங்கைக்கு இந்த சிங்கள பௌத்த ஆட்சிக்கு 75 வருட வரலாறு இருக்குது. 75 வருடமும் வந்து இலங்கையில் நீதிமன்றங்களில் தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 75 வருடங்கள்லையும் அது மாவட்ட நீதிமன்றமாக இருக்கலாம், நீதவான் நீதிமன்றமாக இருக்கலாம், உயர் நீதிமன்றமாக இருக்கலாம், உச்ச நீதிமன்றமாக இருக்கலாம், மேன்முறையீட்டு நீதிமன்றமாக இருக்கலாம், இவை அனைத்திலுமே வந்து இலங்கையினுடைய இலங்கை அரசுன்றது வந்து கரெக்டர் ஆஃப் த ஸ்டேட் என்றது வந்து யூனிட்டரி என்று தான் தீர்ப்புகள் அனைத்துமே இருக்குது வந்து. அப்போ 75 வருஷமாக புரியோடி போயிருக்கிற ஒரு தீர்ப்பு கலாச்சாரம் ஒன்று இருக்குது. அந்த கலாச்சாரத்தின்படி வந்து இலங்கையை பொறுத்தவரையில் சரிதானே, வெளிநாட்டில் ஒன்று இருக்குன்னு சொல்லி வந்து நீங்கள் இங்கே கட்டணியில் கொண்டு வரீங்களா? ஏன்டா இலங்கையர்கள் தான் இலங்கையில் தீர்ப்பு சொல்ல போகிறார்கள். இப்போ பிரித்தானியாவில் ஒரு முறை இருக்கலாம், ஜெர்மனியில் ஒரு முறை இருக்கலாம், அங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், வந்து அங்கே இருக்கிற நீதிபதிகள் யாரும் வந்து இங்கே தீர்ப்பு சொல்ல போகிறது. மற்ற ஆங்கிலத்திலோ தமிழிலோ இருந்த முறை சார்ந்த இருக்கலாம், சிங்களத்தில் தான் முன்னுரிமை அளிக்கப்பட்ட அதற்கான இல்லை, நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ பிரித்தானியாவில் இருக்கிற ஒரு முறைமையை வச்சுக்கொண்டு அங்கே ஒன்று இருக்குன்னு சொல்லி நீங்கள் இங்கே கொண்டாடுறீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு பிரச்சனை கொண்டு வந்து தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு விஷயம் போகுது என்றால் இங்கே தீர்ப்பு வழங்க போகிறவர்கள் வந்து பிரித்தானிய நீதிபதிகள் இல்லை, வாதாட போகிறவர்களும் பிரித்தானிய சட்டத்தரணிகள் இல்லை. இங்கே தீர்ப்பு வழங்க போகிறவர்கள் இந்த 75 வருடமாக இந்த சட்டத்துறை பாரம்பரியத்துக்குள்ளால் வளர்ந்து வந்தவர்கள், அந்த மூலச்செலவை செய்யப்பட்டவர்கள் தான் இங்கே நீதிபதிகளாக இருக்க போகிறார்களோ. அப்போ அவர்களுடைய கருத்தியல் எப்படி இருக்கும்? ஒற்றை ஆட்சி என்று சொல்லி சொன்னால் இறமை ஒரு இடத்துல மட்டும்தான் குவிந்திருக்கும், இன்னொரு இடத்துக்கு பகிரப்பட முடியாதுன்றது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை கலாச்சார அரசியல் கலாச்சாரத்தில் இறமை ஒரு இடத்துல தான் குவிஞ்சிருக்க முடியும். அப்போ நீங்கள் வந்து அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார் பௌத்த அரச மதம் வந்து இருக்குன்னு சொல்லிவார், வடகிழக்கில் இருக்குன்னு சொல்றது உங்களை பே காட்டுறதுக்கு போடுற ஒரு விஷயம் உலக பிரச்சனை வந்து 75 வரைக்கும் பாரம்பரியத்தை அங்கே யார் எந்த ஒரு நீதிபதியும் அங்கே மாறப்போறது இல்லை. இது தமிழ் மக்களை போய் காட்டுறதுக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நீங்கள் எழுத்து மூலம் கொடுத்துருக்கிறீங்களே வந்து இலங்கையில் பௌத்த முதன்மை மதம் என்று சொல்லுவார், நீங்கள் எழுத்து மூலம் கொடுத்ததில் வந்து வடகிழக்கில் மதசார்பற்றன்னு சொல்லி நீங்களே எழுதி கொடுக்க இல்லையே வந்து இலங்கையில் பௌத்த முதன்மை மதம்ன்றது ஏற்றுக்கொள்றோம்னு சொல்லி வந்து உங்களோட கட்சி தலைவர் வந்து எழுத்து மூலம் கொடுத்துருக்கிறார் வந்து விளங்கானே வந்து அப்போ தெளிவாக விளங்கணும் என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 70 அப்போ டக்ளஸ் வானந்தா ஒட்டியாட்சிக்குள்ள தீர்வு கேட்கிறார் வந்து அதே துரோகம் அப்படி என்று சொன்னார். அங்கஜன் ராமநாதன் வந்து சுதந்திர கட்சியில் இருந்தோண்டு ஒட்டி ஆட்சிக்குள்ள வந்து ஒரு தீர்வை அவரும் அபிவிருத்தின்னு சொல்லியும் தீர்வுன்னு சொல்லியும் சொல்றாரு, அவரே துரோகம், நீங்களே இப்படி தியாகம் பிரச்சனை வந்து அவரும் டக்ளஸும் காசு கொண்டு அபிவிருத்தி செய்யறதுக்கு தான் முயற்சி செய்யறேன்னு சொல்றாரு, அங்கஜனும் காசு கொண்டு அபிவிருத்தி செய்யறதுக்கு தான் முயற்சி செய்யறோன்னு சொல்றாரு, நீங்களும் அவையோட கட்சி வந்து கொண்டுறதான் போறேன்னு சொல்றீங்க என்றால் அவர்கள் கொண்டு வர காசு தானே அவர்கள் இல்லை அப்படின்னா அவர்களை வச்சுக்கலாமே வந்து அந்த அபிவிருத்தி வேலையே விளங்கான பிரச்சனை வந்து. அப்போ இந்த இடத்துல வந்து சுலட்சன் தம்பி சொன்ன ஒரு விஷயம் முக்கியமாக வெளியில் என்ன விஷயங்கள் எங்கே போய் ஜனாதிபதியோட பேசினானே பிரதமரோட பேசினாலும் எங்கே பேசி ஒரு இணக்கம் வந்தாலும் இறுதியில் நாடாளுமன்றத்தில் தான் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படும், அந்த வாக்கெடுப்பில் வந்து தான் இறுதியில் தீர்மானிக்கப்படும். அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து மேல்ச்சபை இருக்குது கீழ்ச்சபை இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு பூச்சாண்டி காட்டி ஒரு ஒட்டி ஆட்சியர் சில இப்போ நாடாளுமன்றத்தை கொண்டு வர போறீர்கள், அதில் இருக்க போகிற பிரதானமான விடயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா இலங்கை ஒரு ஒட்டி ஆட்சி அரசு என்று சொல்லி இருக்க போகும், கீழுக்கு கீழ்ச்சபை இருக்குது அந்த சபை இருக்குது இந்த சபை இருக்குன்றது எங்கட மக்களுக்கு காட்டி இந்த நாக்கி எலும்பு துண்டை போடுற மாதிரியான விஷயங்கள் எங்கட மக்களுக்கு எல்லாம் வரமையில் இருக்கிற மக்கள் இவ்வளோ பிரச்சனை வறுமையில் இருக்கிற மக்களுக்கு வந்து நீங்கள் அந்த இடத்திலேருந்து முன்னேறதுக்கு ஒரு சின்ன சலுகையை காட்டினாலும் மக்கள் சில வழியில் உங்களுக்கு பின்னால் வருவினா உதாரணம் அந்த அளவுக்கு மோசமாக நீங்கள் முடிச்சு வச்சிருக்கீர்கள் சொல்லி சொன்னால் ஒரு சின்ன மூச்சு விடுறதுக்கு கிடைக்கிற இடவழி சலுகைகளையும் வந்து அந்த மக்கள் வந்து கட்டி பிடிக்க கொண்டுதான் முதல் யோசிக்கிறாங்க.
அவ்வளவுக்கு மோசமா வச்சு கொண்டு வந்து நீங்கள் அந்த விஷயங்களை காட்டிக்கொண்டு இந்த இதுக்குள்ள இந்த இது இருக்கு, இதுக்குள்ள காசு வரும், அதுக்குள்ள தொழிற்சாலை வரும் என்று சொல்லி நீங்க காட்டிக்கொண்டு வந்து நீங்கள் அந்த ஒட்டியாட்சி கரெக்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஒட்டியாட்சி என்று சொல்ற விஷயத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு கூட இல்லை. நீங்கள் செய்ய போற காரியம் இலங்கை ஒட்டியாட்சி அரசியலமைப்பு என்று சொல்றதுக்கு வந்து 75 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் வாக்களிக்க போறீர்கள். அதோட செப்டர் க்ளோஸ். அது இப்ப இன்றைக்கு வந்து சுழற்சன் வந்து ஒரு ஒட்டியாட்சி அரசியலமைப்பை வந்து தயாரிச்சு வந்து நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விடையக்குள்ள பாராளுமன்றத்தில் இருக்கிற பெரும்பான்மை சிங்களவர்கள் நிச்சயமாக வந்து அதை ஆதரித்து வாக்களிப்பார். ஏன்னு சொன்னா அவர்கள் எல்லாருக்கும் ஒரு தேவை ஒன்று இருக்குது வந்து 70 இந்த சர்வதேச சமூகம் இங்கே இனப்பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கே காரணம் காரணம் சொன்னா நாங்கள் தெருவில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் என்றது இல்லை உலக பிரச்சனை. காரணம் வந்தேன் சொல்லிச்சுன்னா ஸ்ரீலங்காண்ட அரசியலமைப்பை 75 வருஷமே தமிழர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. 48 அந்த ஒட்டிய காரணத்துக்காகத்தான் இலங்கையில இனப்பிரச்சனை இருக்கின்ற அடிப்படையில உலகம் வந்து பிரச்சனை தீர்க்கப்பட வேணும் என்று சொல்லி சொல்லுதுவான். அப்ப நீங்கள் வந்து கீழ்ச்சவை இருக்கு அதுக்கு இருக்கு என்று சொல்லி வந்து நீங்கள் ஒரு அரசியலமைப்பு ஒட்டியாட்சி அரசியலமைப்பு வந்து பிரதானமாக வந்து ஒட்டியாட்சி என்று சொல்லி சொல்லப்படுற ஏக்கிய ராஜ்யம் என்ற வார்த்தை பிரயோகத்தோட பௌத்த மரசமதம் என்ற வார்த்தை பிரயோகத்தோட இருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பை நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு வாதளிச்சிட்டீங்கள் என்றால் உலகத்தின் சர்வதேச அளவில் இலங்கைக்கு இருக்கிற நெருக்கடியில இருந்து நீங்கள் அதை புளி எடுத்து விட போறீங்க. இன்றைக்கு மயிலிட்டியா ஒருத்தன் வந்து மயிலிட்டி துறைமுகத்தில் இறங்கி மீன் பிடிக்கலாம். அந்த துறைமுக ஆதிக்கம் என்றது இன்றைக்கு தென்னிலங்கையில இருந்து வர ஆழ்கடல் மீன்பிடியில ஈடுபடுற மீன்பிடிக்காரர்கிட்ட தான் இருக்குது. 15 ஆண்டு தையிட்டில் நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யாமல் விடவில்லை. காணாமல் போனவர்களுடைய பிரச்சனையில் அதுவும் சம்பந்தமையை தான் தயத்தாரண்டு போட்டு நீங்கள் அதை கேட்காமல் விடவில்லை. இப்படி ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலும் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டுதான் இருக்கு. இப்பொழுது திரு கஜேந்திரன் அவர்கள் முந்தநாள் கூட்டமைப்பு, திரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேருமே, அவர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் நேற்றைய கூட்டமைப்பு, திரு சித்தார்த்தன் அவர்கள் இன்றைய கூட்டமைப்பு, விக்னேஸ்வரனுக்கும் இவர்களுக்கும் இடையில கருத்து முரண்பாடு என்றது ஒரு நாடகம். எங்களுடைய கட்சியில கட்சிக்கு அப்பால ஒரு ஒரு இன்டலெக்சுவல் டீம் ஒன்றை உருவாக்கணும்ன்றது நீண்ட காலமா எங்களால முன்வைக்கப்படுற ஒரு கோரிக்கை. அது கட்சியிலே அந்த தன்மை குறைவு தான். அதுக்காக நான் எங்களை கட்சியை கூட சொல்றேன்னதல்ல, யாழ்ப்பாணத்தில் ஈழத் தமிழர்கள் சார்ந்து எந்த நிகழ்ச்சியையும் இந்திய தூதரகம் நடத்துவதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிப்போம் என்றாவது நாம் ஒரு எதிர்ப்பை நீங்கள் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேர் சொல்றதை கேட்டு இந்தியா செயல்படுவோம் சொல்றது வந்து ஒரு எண்ணம் இல்லை. பல சந்தர்ப்பங்கள்ல கடந்த காலங்கள்ல எங்களுக்கு ஒரு சீட் தந்தாலும் நாங்கள் அதுல இருந்து ஒரு படி முன்னேறுவோம்னு சொன்னீங்க. அந்த சூழல் இருந்து கொண்டு கூட்டமைப்பு தான் இல்லை நம்பினோம் சொல்ற அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியும்.